கார்பேட்டை அடைச்சிட்டே இருக்குது. அதால் மழை பெய்யுற காலத்தில் சீல் பண்ணுறதுக்காக கார்பெட்டை அடைச்சதை க்ளீன் பண்ண போகிறோம். கார்பெட்டில் எடுத்துக்கலாம் பெட்ரோலு சோக் ஒயரோ ரெண்டு ஒயரையும் எடுத்துகிட்டு போல்ட் போட்டு க்ளீன் பண்ணி இப்போ அந்த வந்து ஒயர பெட்ரோலுக்குள்ளோட இது கட்டிங்காக இருக்குது. அது இல்லாமல் சோக்கோட பெட்ரோலோட ஒயரோடையும் ரேசிங் ஒயரோடையும் கனெக்டிங்காக இருக்குது. அதால் அது கயிட்டுட்டு போல்டு போட்டு நெட்டு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக கயிட்டுட்டு இப்போ நாங்கள் முதல்ல கயிட்ட ஆரம்பிக்கிறோம். மழை நல்லா பெய்யுது, அதெல்லாம் நாங்கள் பொறுமையாக கரெக்டாக அந்த இதை கயிட்டுறோம். கரெக்டாக வந்து கார்பெட்டர் அந்த கார்பெட்டர் தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அதோட பெட்ரோல் டேங்கர் ஒயர் இருக்குது, பெட்ரோல் ஆஃப் பண்ணி கயிட்டுறோம். கரெக்டாக இதான் கார்பெட்டர், இது வரைக்கும் இதான் பெட்ரோலை சேமிக்கிறது. 100 ml பெட்ரோலை சேமிக்கும் 1 km 2 km போகும்போது இந்த பெட்ரோல் வந்து சேமிக்க இந்த கார்பெட்டர் பயன்படுது. இந்த கார்பெட்டருக்கு இந்த வருது பாருங்கள், இதுதான் பெட்ரோலுக்கு கிளச் போகிறது. இதுக்கு இது பெட்ரோல் லைனு, இது மோட்டர்லேருந்து பெட்ரோல் வந்து செட் பண்ணி செட் பண்ணோம். இது ஆக்சிலேட்டரு, என்னண்டா இருக்குது வந்து சோக்கு ஒயரு, ஆக்சிலேட்டர் ஒயரு, அப்புறம் பெட்ரோல் பைப்பு இது. அப்புறமேட்டா இந்த பெட்ரோல் வால்வு வந்து ஸ்டார்ட் அதிகமாக பண்ணுறதுக்கு பண்ணுது. இந்த பெரிய பைப்பு ஒன்று போகுது பாருங்கள், அதான் வந்து பெட்ரோலுடைய ஃப்ளாஷிங்கிட்டு பெட்ரோல் பம்ப் இது பாருங்கள். மேலேருந்து பெட்ரோல் பம்ப்பு, மேலே அந்த பெட்ரோல் டப்பாக இருக்கும், அதிலேருந்து இந்த இதுக்கு கரெக்டாக உள்ள போயிட்டு செட் ஆகிடும். அப்போ தான் வந்து வண்டியை வந்து நல்லா கைண்ட் பண்ணுவோம். இது இப்போ ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்ததெல்லாம் நாங்கள் கொரடா போட்டு கைட்டுறோம். அப்புறங்க நெட்டு போல்டு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பிடிச்சி பொறுமையாக அந்த பைப்பு உடையாத அளவுக்கு அழகாக கைட்டா கைட்டாச்சு. பெட்ரோல் வந்து அதில் எடுத்துக்கிற கொண்டு நல்லா கைட்டு வந்துடுச்சு. அந்த நெருப்பு இதுவும் கரெக்டாக கைட்டியாச்சு, கரெக்டாக டைட் பண்ணி கிளச் போட அழகாக கைட்டி அதை பார்த்து பைப்பு கார்பெட்டராக அழகாக பொறுமையாக கைட்டி எடுக்கிறோம். அந்த மேல் பைப்பெலாம் இது வந்து ஏர் பம்பரு, ஏர் பம்புக்கு ஏர் போடுறா தான் அந்த ஏர் லைனில் வந்து கிளச்சிங் வந்து சரியாக்க முடியும். அந்த மழை காலத்தில் கார்பெட்டர் வந்து க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் அது அடைச்சி நிது, அதால் வந்து கிளச் ஒரு இதாக ஆகிடுச்சு, அழகாக கட்டியாச்சு. பொறுமையாக மேல் பார் பைப்பெலாம் கட்டிடுவோம். பெட்ரோல் வந்து இதான் கார்பெட்டர் நல்லா அது பார்ப்பாங்க. அந்த கார்பெட்டர் இந்த பெரிய பைப் வந்து கரெக்டாக மேலே இன்ஜின் போட்டால் ஏர் பம்ப் சுத்தம் பண்ணுறது. இது 100 ml வண்டியில் இருக்குது, அழகாக பொறுமையாக கைட்ட ஆரம்பிக்கிறோம். போட்டு டைட் பண்ணி அழகாக நாங்கள் போட டைட் பண்ணி போடணும். கார்பெட்டர் டைட் பண்ணிச்சு, கிளச் ஒயரும் போட்டாச்சு, சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக டைட் பண்ணி அந்த அப்போ தான் நேராக்கி அந்த பைப்போட இது நேராக்கி கரெக்டாக போட்டால் தான் அந்த பைப் கரெக்டாக உட்காரும். கரெக்டாக அழகாக வந்துட்டு பாருங்கள், கரெக்டாக சுத்தம் பண்ணியாச்சு, கரெக்டாக லைன் போட்டாச்சு. திருப்பியும் வந்து என்ன பண்ணோம், கிளச்சோட இதை நல்லா டைட் பண்ணி நல்லா முள்ள தள்ளி, அப்போ தான் வந்து பெட்ரோல் வந்து வால்வ் இதாகாமல் இருக்கும். கரெக்டாக டைட் பண்ணி நெட்டோட இதோட போல்டை வச்சு டைட் பண்ணியாச்சு, நல்லா டைட் பண்ணினே இருக்கோம். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த லைன் லெவல் பெட்ரோல் உள்ள பார்த்து கார்பெட்டர் அடைக்காமல் வண்டி ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த இது ஆக்சிலேட்டர் ஒயரோட இது கனெக்ட் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து ஏர் பம்பரோட கனெக்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக பொறுமையாக அந்த பைப்பு ஏர் பம்பரை அழகாக மெதுவாக அமுக்கி அழகாக அதில் சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஏர் பம்பரோட கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. கார்பெட்டருடைய கெப்பாசிட்டி என்னென்னா 100 ml பெட்ரோல் இருக்கும், 1 to 2 km அபோவ் ஸ்டார்ட் ஆகும், அதோடைய கெப்பாசிட்டி தான் இந்த பெட்ரோல் சேமிக்கிறது. கார்பெட்டருடைய வேலை கரெக்டாக அந்த பைப்பு வந்து கரெக்டாக வந்து பொறுமையாக அழகாக இது பண்ணி டைட் பண்ணுறோம். அது போல்டு நெட்டு இருக்கும் அழகாக, இதான் வந்து கம்ப்ரஸர் ட்ரைட் பண்ணுறது, அந்த அதோடைய நெட்டு இருக்குது, நெட்டு ட்ரைட் பண்ணி கரெக்டாக பெட்ரோல் இது வாழ்ந்து அழகாக பெட்ரோல் இது கரெக்டாக இது பண்ணி ஓய்வியில் கனெக்ட் பண்ணி சொல்கிற தொழில கனெக்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிட்டு வேலை.